ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிபிசிங். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலே செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோங்க. அது இல்லாமல் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான வீடியோ. ஸோ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா, மேலே பாமன் பீச்சிலேருந்து ஃபிஷிங் பண்ணுற வீடியோஸ் வந்து நம்ம பிபிசிங் சேனலில் வந்து அப்டேட் பண்ணியிருப்போம். இது அதிலேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானதுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாமன் பீச்சில் இருந்து கீழே இருக்கிற திருக்கடையை வந்து ஃபைன் பண்ணி அங்கே இருக்கிற மீனவர்கள்ட்ட நம்ம சொல்கிறோம், அதாவது நம்ம போட்டில் இருக்கிறவங்கள்ட்ட. அவங்க வந்து கம்பி வச்சுருப்பாங்க, ரொம்ப கனமான கம்பி. அந்த கம்பியை வச்சு கரெக்டாக திருக்கு இருக்கிற இடத்த நம்ம சொன்னோம்னா, அங்கே நல்லா ஸ்ட்ராங்காக ஊண்டிட்டாங்கன்னா திருக்கனால எந்த சைடு வந்து மூவ் ஆகி போக முடியாது. அதை வந்து நம்ம யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிடலாம். இப்போ அதே மாதிரி ஒரு திருக்கை வந்து பிடிச்சிட்டாங்க, நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்படி தான் கம்பியை வச்சு குத்தி தான் திருக்க பிடிப்பாங்க மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா. இது போட்டில் வந்து ஆழம் பகுதி கம்மியாக இருக்கிற இடங்களில் இந்த மாதிரி திருக்க பிடிப்பாங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மட்டும் குறைஞ்சது ஒரு 10-12 திருக்கைக்கு மேலே வந்து பிடிச்சிருப்பாங்க. ஸோ மேலேருந்து பாலா அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா திருக்கிற இடத்த, ஏன்னா அவங்க வந்து கடலில் நீஞ்சும் போது வந்து திருக்கு இருக்கிற இடம் வந்து தெளிவாக தெரியாது. ஏன்னா கடல் வந்து கொஞ்சம் கலக்காக இருக்கும், அதனால் தெளிவாக வந்து திருக்கு எங்கே இருக்குதுன்னு தெரியாது. அப்போ இங்கேருந்து நம்ம பார்த்து சொல்லும்போது அவங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு 4-5 பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேட்டையில் வந்து இறங்கிடுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த திருக்கைக்கு வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க. நீல கம்பியும் அதில் லைட்டாக கொஞ்சம் கயிறும் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிடுவாங்க. ஸோ முடிஞ்சளவு வந்து பார்த்தீங்கன்னா திருக்கையை வந்து மேலாப்பில் குத்தி ஓட விட்டு பிடிக்கணுங்கிறது சாமர்த்தியமான ஈஸியான விஷயமே கிடையாதுங்க. திருக்கையை பொறுத்தளவு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரே குத்தில் நம்ம வந்து பூமிக்குள்ளேயும் அந்த ஈட்டி உள்ளே இறங்குச்சுனா தான் அழுத்தி பிடிச்சி தான் நம்ம திருக்கையை வந்து அசைய விடாமல் நம்ம பிடிக்க முடியும். ஏன்னா இப்போ தூண்டியில் பிடிக்கிற மாதிரி மேலாப்பில் லைட்டாக குழுவுச்சுன்னா திருக்கை இழுக்கிற இழுக்கு நம்மளை இழுத்துட்டே போயிடும். அந்தளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெளிவாகவே தெரியும் அங்கங்கே திருக்கை வந்து கிடக்கு. ஸோ அந்த திருக்கையை வந்து இங்கே மேலேருந்து நம்ம பார்த்து சொல்லும்போது அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். என்ன கொஞ்சம் டஃபஸ்டான ஜாப் தான், பட் ஆனால் வேறு வழியே இல்லை. ஏன்னா நம்ம நார்மலாக ஒரு திருக்கை பிடிக்கணும் அப்படின்னா தூண்டியில் வந்து நம்ம உங்களுக்கு தூண்டியில் வந்து பிடிக்கணும்னு நினச்சோன்னா ரொம்ப டைம் எடுக்கும். பட் இந்த மாதிரி பிடிக்கும்போது திருக்கை நிறையா இருந்துச்சுன்னா உடனே இடம் மாதிரி ரொம்ப லாங்காக போகாது. இப்போ மீன்லாம் மிரண்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ரொம்ப ரொம்ப தூரம் போயிடும். அடுத்து அந்த மீன் வர்றது ரொம்ப கஷ்டம். ஆனால் திருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துலேருந்து நம்ம கிளம்பிச்சுனா கூட அடுத்த இடத்துக்கு அப்படியே பொறுமையாக மூவ் ஆகி தான் வந்து உங்களுக்கு வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டெக்னிக்ஸ் வந்து ரொம்பவே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா வலையில் வந்து திருக்க பிடிக்கிறது வந்து நிறைய பேர் அப்டேட் பண்ணியிருப்பாங்க. இந்த பாமன் பிரிட்ஜிலேருந்து நம்ம திருக்க பிடிக்கிறது வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம பண்ணுறோம். அதுவும் இந்த கம்பியை வச்சு குத்துறது, ஏன்னா தூண்டில் வச்சு பிடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைம் அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டைம் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கட்டுமே அப்படிங்கிறனால. ஸோ இங்கேருந்தே உங்களுக்கு ஸ்பாட்டை சொல்கிறாங்க எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடல் ரம்மியமாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி திருக்க பிடிக்கும்னு நம்ம நினைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கடலும் அந்த நீரும் கடலும் அந்த காற்று வந்து சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் வந்து முடியும். ஸோ இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு திருக்கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேறு இறையே வந்து வைக்க மாட்டாங்க, ஒன்லி வந்து கம்பி வச்சு தான் வந்து பிடிப்பாங்க. ஸோ எவ்வளவு கஷ்டமான இதுன்னு நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், அடுத்த திருக்கையை பிடிச்சிட்டாங்க. ஸோ எந்த அளவுக்கு அது பவர்ஃபுல்லாக துள்ளுதுன்னு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ ஈட்டி வச்சு தான் ஊண்டி இருக்காங்க. இப்போ மேலே எடுத்து போடுறாங்க, தெளிவாக பாருங்க. அப்பா செம்மங்க, சான்ஸே இல்லைங்க, சான்ஸே இல்லைங்க. இப்போ வேற இடத்துக்கு வந்துருக்காங்க. இப்போ இதில் நீங்கள் நல்லா தெளிவாக பார்க்கும்போது தெரியும் அங்கங்கே லைட்டாக கருப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சில திருக்கைகள் இருக்கும். உங்களுக்கு பார்க்க பாறை மாதிரியும் இருக்கும் திருக்கை, பட் அதுலேயே வந்து இருக்கிறவங்களுக்கு தான் என் திருக்கை இது அப்படிங்கிறது நல்லா டிஃப்ரென்ஷியேட்டாகவே தெரியும். ஸோ இப்போ வந்து அடுத்த திருக்கைக்கு வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க. ஸோ மேபி திருக்கையை வந்து குத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா கலக்கு பயங்கரமாக ஏற்படுது. ஏன்னா திருக்கை குத்தினா அந்த மணலை வந்து வேகமாக வந்து ஓடுறதுக்காக ட்ரை பண்ணும்போது இந்தளவுக்கு உங்களுக்கு வந்து ஃபாகு மாதிரி கிரியேட் ஆகும். அந்த இடம் வந்து எவ்வளவு கலக்காக இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப கஷ்டந்தாங்க, ஏன்னா நம்ம நார்மலாக வந்து தண்ணியில் நீஞ்சிறதுங்கிறதே ஒரு ரொம்ப டஃப்பான விஷயந்தான். அதுலேயும் ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கிற ஒரு திருக்கையை வந்து நம்ம ஊண்டி பிடிச்சி நிற்கணுங்கிறது நமக்கு எந்த அளவுக்கு வந்து தண்ணியில் வந்து ஸ்டெமினா இருக்கணுங்கிறத பார்த்துக்குங்க. இது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயங்க. நம்ம வலை போட்டு பிடிக்கிறது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட்டோட ஸ்ட்ரென்த்து தான் மோஸ்ட்லி தேவைப்படும். இதில் நம்மளோட ஓன் மேன் பவர் வந்து தேவைப்படுறனால ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கணும், ரொம்ப கரெக்டாகவும் குத்தணும். ஏன்னா ஜஸ்ட்டு வால் பகுதி அதுலலாம் குத்துனீங்கன்னா கண்டிப்பாக அதனால் ஈஸியாக மூவ் ஆக முடியும். ஸோ முடிஞ்சளவு வந்து பார்த்திங்கன்னா நல்ல தலைப்பகுதியில் குத்துனீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து நல்லாவே திருக்கையை வந்து நம்மளால் ஈஸியாக வந்து அட்டாக் பண்ணி எடுக்க முடியும். இப்போ வந்து ஒரு திருக்கை பிடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக தான் போட்டை வந்து பக்கத்தில் கொண்டு வராங்க. ஸோ இந்த மாதிரி கலெக்ட் பண்ணி இங்கே பாருங்கள். ஸோ அந்த கம்பியை வந்து தூக்கி போடுறாப்புல இது மூலியமாக குத்தி அந்த திருக்கையை வந்து அவங்க
அந்த கயிறை வச்சு தூக்குவாங்க. ஸோ இப்போ திருக்க அட்டாக் பண்ணிட்டாங்க, உள்ளுக்குள்ளே தான் இருக்குது திருக்க. ஸோ பாப்போம் எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய திருக்கையாக இருக்குது அப்படின்னா. என்ன திருக்கையில் நிறையா சைஸ் வருங்க, சின்ன சைஸும் வரும் பெரிய சைஸும் வரும். ஸோ ஒவ்வொரு சைஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தனமாக ஸ்ட்ரென்த் இருக்கும். ஸோ இந்த திருக்கை வந்து எந்த அளவுக்கு இருக்குங்கிறத பார்ப்போம் சைஸை. உண்மையிலேயே செம இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ, செம இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் உண்மையிலேயே. ஸோ எடுத்துட்டாங்க எடுத்துட்டாங்க செம்ம திருக்குங்க, சான்ஸே இல்லைங்க. எந்த அளவுக்கு உயிராக இருக்குன்னு பாருங்கள், உண்மையிலேயே ஃபென்டாஸ்டிக்கான ஜாப்ங்க. ஸோ பிபி ஃபிஷிங் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நோட்டிஃபிகேஷன் மூலம் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிபி ஃபிஷிங்.